ஹாய் ஹலோ, இது புவன் ஸ்ட்ரீம்ஸ். நான் புவனா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன ஆன்லைன் ப்ராடக்ட் ரிவ்யூ தான். நிறைய கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு தன்னோட ஜுவல்ஸ்லாம் ஆர்கனைஸ்டாக வச்சுக்க ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அப்படி தான். அதனால தான் நான் இந்த ஜுவல்லரி ஆர்கனைசரை வாங்கியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ப்ராடக்ட் இன்றைக்கி தான் எனக்கு டெலிவர் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம அன்பேக் பண்ணி இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா, இது எப்படி இருக்குது, இது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு நான் சொல்லணும். அதுக்காக தான் நான் இதை போடுறேன். இது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமாக பேக்கிங் பற்றி சொல்லணும். ரொம்ப ரொம்ப ஆசமாக பேக் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஃபிட்டாக அழகாக பேக் பண்ணியிருந்தாங்க. வெளியில் பார்க்குறதுக்கு என்னமோ ரொம்ப ரொம்ப அழகாக தான் இருந்தது இந்த ஜுவல்லரி பாக்ஸ். இப்போ ஓப்பன் பண்ணலாம். மேலே ஃபுல்லாக வெல்வெட்டில் பண்ணியிருக்காங்க. மேலே உள்ள எல்லாமே வெல்வெட்டில் தான் இருக்குது. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. மொத்தம் 16 பேர்ஸ் ஆஃப் இயரிங் வச்சுக்கலாம். இது ஒரு காம்போ பேக் ஆஃப் ஜுவல்லரி செட் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பாக்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வெறும் இயரிங் மட்டுமே வச்சுருக்கிற மாதிரி, இன்னொன்று மிக்ஸ்டாக இயரிங், பேங்கிள்ஸ், ஃபிங்கர் ரிங், ஒரு நெக்லஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஒன்று வந்து நீங்கள் வந்து லாக்கர் அல்ல உங்களோட கபர்ட்ஸில் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இன்னொன்று நீங்கள் எதாவது வெட்டிங்கெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சமாக தானே இயரிங் பேங்கிள்லாம் எடுத்துகிட்டு போவீங்க. அதுக்காக தான் இன்னொரு பாக்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். இப்போ வந்து நான் இதில் எல்லா இயரிங்கும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஆனால் பெரிய பெரிய இயரிங்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய ஜிம்காஸாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் வச்சு எனக்கு இதை க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது எல்லாமே இமிட்டேஷன் ஜுவல்லரி தான். இதை இப்போ நான் அழகாக அப்படியே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு எல்லாம் வச்சுருக்கேன். க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். ஐயோ, சான்ஸே இல்லைங்க. எல்லாமே கிளம்சியாக ஆயிடுச்சு. நான் ஒவ்வொன்று திருக்காணியெல்லாம் போடாமையும் வச்சுருக்கேன், போட்டும் வச்சுருக்கேன். ஆனால் எல்லாமே விழுந்துருச்சு. போட்டதும் விழுந்துருச்சு, போடாததும் விழுந்துருச்சு. இப்போ அதை எல்லாமே எடுத்துகிட்டு இப்போ சின்ன சின்ன இயரிங்காக போட்டிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி அந்த இன்னொரு பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ், இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஆனால் பேங்கிள்ஸ் வந்து நான் 4 பேங்கிளாவது மினிமம் வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கண்டிப்பாக வைக்க முடியாது. ரொம்ப சின்ன சைஸ் பேங்கிள் தான் இதில் வைக்க முடியுது. அதே மாதிரி இந்த நெக் பீஸ் கூட அப்படிதான், ஒரு சின்ன சைஸ் நெக் பீஸ் தான் உங்களால் வைக்க முடியும். அதே மாதிரி ஃபிங்கர் ரிங் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஏரியாவில் எங்கே எனக்கு ஃபிங்கர் ரிங் வைக்கிறதுனே தெரியல. அதுக்கான ஆப்ஷனே அவங்க கொடுக்கல. நானே ஏதோ ஒரு பக்கம் கண்டுபிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பொழந்து அப்படியே இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது விட்டா கொஞ்சம் பிஞ்சிரும் போல இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சு. கஷ்டப்பட்டு தான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப கரெக்டாக சொல்லப்போனால் அது கையோடு பிச்சுட்டு வர மாதிரியே இருந்துச்சு. இப்போ இது ரெண்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்க, இது மெதுவாக க்ளோஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் நான் பின்னாடி அந்த வாஷர்லாம் போடாதனால இது கொஞ்சம் விழுந்துச்சு. பட் ஓகே, சின்ன இயரிங் போட்டால் கண்டிப்பாக, நம்ம சின்ன இயரிங்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை நல்லா இப்படி க்ளோஸ் பண்ணி காம்பாக்டாக வச்சுக்கலாம். நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக நான் இதில் கோல்டு ஜுவல்லரி வச்சு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. பட் குவாலிட்டி கொஞ்சம் லெஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணுறேன் பாருங்கள். இதில் இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது அவ்வளோவா பிடிக்கல. பிகாஸ் கிழிஞ்சுது பாருங்கள். இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ்லாம் பண்ண முடிஞ்சுது. பட் அந்த ஃபிங்கர் ரிங் வைக்கிறதுக்கான ஆப்ஷன்லாம் ப்ராப்பராக அவங்க கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் பேங்கிள்ஸ்லாம் ஒரு சைஸ் பெரிய பேங்கிளாக இருந்தால் கூட உள்ளே வைக்க முடியாதபடி இருக்குது. அதே மாதிரி இந்த நெக் பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கீழே விழுந்துருச்சு. அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்குறதா இருந்தால் அந்த இயரிங் பாக்ஸ் காட்டேன் பார்த்தீங்களா, அது மட்டும் நீங்கள் வந்து இருக்குது. அது மாதிரி அது நீங்கள் கோம்போவோ வாங்காமல் அது தனியாக ஒரு பீஸாக வாங்கிக்கலாம். இது ரெண்டும் வாங்குறது எனக்கு அவ்வளோ ஒன்றும் அஃபோர்டபுளாக எனக்கு தோணலை. எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் ஜுவல்லரி ஆர்கனைசர் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது குவாலிட்டி கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ ஸ்க்ரீனில் காட்ட போகிறேன் பாருங்கள். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் கோல்டு இயரிங் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக செட் ஆகுது. ஏன்னா அது ஸ்டெம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அழகாக போய் ஃபிக்ஸ் ஆகிடுது. பட் என்ன ஒரு விஷயம்னா, இதில் சிலதில் வந்து அந்த ஸ்லிட்டே இல்லை. நம்ம வந்து ஒரு பிளேடோ நைஃபோ வச்சு ஸ்லிட் பண்ண வேண்டியிருக்கு. அது ஒரே ஒரு விஷயந்தான். அதனால் குவாலிட்டி செக் பண்ணி வாங்குங்க. ஆனால் மற்றபடி சூப்பர் தான். ஆனால் இன்னொரு பாக்ஸ் காட்டினே இல்லையா, அது நிஜமாகவே வேஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் அது நிஜமாகவே சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் என்னோடய பர்சனல் ரிவ்யூ இது தான். அதனால நான் இந்த ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் போட்டுட்டு சிங்கிளாக நான் வாங்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.